என்னை கவர்ந்த கணித மேதை. பெயர் திரு ஸ்ரீனிவாச ராமானுஜர். பிறப்பு டிசம்பர் 22, 1887. பிறப்பிடம் ஈரோடு. ஆளிடம் கும்பகோணம். கல்வி கற்ற இடங்கள் கும்பகோணம் டவுன் மேல்நிலைப்பள்ளி, கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி. பள்ளிப்பருவம் ஆரம்ப பள்ளியின் கடைசி தேர்வில் மாவட்டத்திலேயே முதலாவதாக தேறியதால் அவருக்கு கும்பகோணம் டவுன் மேல்நிலைப் பள்ளியில் அரைச்சம்பள கல்வி சலுகை கிடைத்தது. 12வது வயதில் லோனி எழுதிய முக்கோணவியல் என்ற பாடப்புத்தகத்தை கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் படித்து கொண்டிருந்த மாணவரிடமிருந்து கடன் வாங்கி படிக்கத் தொடங்கினார். அது மட்டும் இல்லாமல் அப்புத்தகத்திலிருந்து பகுவியலில் கூறப்படும் தொடர்வினை, அடுக்குக்குறி சார்பு, கலப்பு மாறியின் மடக்கை, மிக பரவலை சார்புகள், முடிவில்லா தொடர்கள் மற்றும் பெருக்கீடுகள் ஆகியவற்றை படித்து முடித்தார். இளமையும் கல்வியும். கணிதத்தில் திறன்மிக்கவராகவும் மற்றும் மின்னல் வேகத்தில் கணக்கீடுகளை செய்யும் ஆற்றலும் பெற்றிருந்தார். இவர் ஆயிரக்கணக்கான சூத்திரங்களை தருவித்து அவற்றை தனது 3 குறிப்பேடுகளையும் எழுதி வைத்தார். அவரது குறிப்பேடுகள் இன்னும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. பிறகு இங்கிலாந்து சென்று 1914 முதல் 1919 வரை கணித வல்லுநர் ஜிஹெச் ஆதியுடன் இணைந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார். பள்ளிப்பருவம் ஆரம்ப பள்ளியின் கடைசி தேர்வில் மாவட்டத்திலேயே முதலாவதாக தேறியதால் அவருக்கு கும்பகோணம் டவுன் மேல்நிலைப் பள்ளியில் அரைச்சம்பள கல்வி சலுகை கிடைத்தது. 12வது வயதில் லோனி எழுதிய முக்கோணவியல் என்ற பாடப்புத்தகத்தை கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் படித்து கொண்டிருந்த மாணவரிடமிருந்து கடன் வாங்கி படிக்கத் தொடங்கினார். ராமானுஜன் எண்களின் அமைப்பு பற்றி ஆராய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ராமானுஜன் 30 ஆய்வுக் கட்டுரைகளும் மற்றும் ஜிஹெச் ஆர்டியுடன் இணைந்து 7 ஆய்வு கட்டுரைகளும் படைத்துள்ளார். 1903 டிசம்பரில் சென்னை பல்கலையின் மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். கணிதம் தவிர அனைத்து தேர்விலும் தோல்வியே கண்டார். உபகாரம் சம்பளத்தை இழந்தார். கும்பகோணத்தை விட்டு ஆந்திரமணிற்கு சென்றார். ஓராண்டு காலம் கழித்து திரும்ப கும்பகோணம் கல்லூரிக்கே வந்து சேர்ந்தார். 1905 டிசம்பர் தேர்வுக்கு உள்ள சான்று கிடைக்காததால் தேர்வு எழுத முடியவில்லை. 4 வருடங்கள் கழித்து சேர்ந்து சென்னை கல்லூரிக்கு முடிவில் தோல்வியடைந்தார். படைப்புகள் விந்தைய சதுரங்கள், தொடர்பின்மம், பகா எண்களும் கலப்பு எண்களும், எண் பிரிவினைகள், நீள்வட்ட தொகையீடுகள், மிகை பெருக்குத் தொடர். சிறப்புகள் புதியதாக கல்வி இயக்குநராக பதவியேற்றிருந்தார். பெராலிட்டில் எய்ட்ஸ் அப்பொழுதுதான் மும்பையில் நடந்திருந்த இந்திய கணித கழகத்தின் மகான் நாட்டிலிருந்து திரும்ப வந்திருந்தார். அம்மகான் நாட்டில் ராமானுஜனுடைய சாதனைகளை போற்றும் தீர்மானங்கள் நிறைவேறியிருந்தன. ஓராண்டு காலம் கழித்து திரும்ப கும்பகோணம் கல்லூரிக்கே வந்து சேர்ந்தார். 1905 டிசம்பர் தேர்வுக்கு உள்ள சான்று கிடைக்காததால் தேர்வு எழுத முடியவில்லை. 4 வருடங்கள் கழித்து சேர்ந்து சென்னை கல்லூரிக்கு முடிவில் தோல்வியடைந்தார். இறப்பு ஏப்ரல் 26, 1920. அகவை 32. இறப்பிடம் சேத்துப்பட்டு சென்னை மாகாணம். நன்றி, வணக்கம்.